உயிர் பிறப்பு கோட்பாடு யாருதுன்னு கேட்டா லூயிஸ் பாஸ்டர். இவர் என்ன பண்றாருன்னா ரெண்டு குடுவை எடுத்துக்கிறாரு. ஒரு குடுவையில வந்து காற்று புகாத அளவுக்கு இருக்கு, இன்னொரு குடுவையில வந்து காற்று புகுற மாதிரி இருக்கு. இவ்வளவுதான், ரெண்டுத்திலுமே இறந்த ஈஸ்ட்கள் ரெண்டுத்திலுமே இருக்கு. இப்ப காற்று போகாத இடத்துல எடுத்துக்கிட்டா எந்த உயிரினமும் தோன்றல, காற்று போற குடுவையில எடுத்துக்கிட்டா உயிரினங்கள் புதுசா தோன்றுறது. இவ்வளவுதான் சொல்றாரு. அததான் வந்து லூயிஸ் பாஸ்டர் சொல்றாரு. சிம்பிளா என்னன்னா முன்பு இருந்த ஒரு உயிரியல் இருந்துதான் புதுசா ஒரு உயிர் வந்து தோன்றும்ங்கிறாரு. இதுதான், காற்று புகாத குடுவையில் எந்த ஒரு உயிரினமும் தோன்றுவது இல்லை, காற்று உள்ளே புகக்கூடிய அந்த குடுவையிலிருந்து அந்த இறந்த ஈஸ்ட்கள்ல இருந்துதான் புதியதா உயிரினங்கள் வந்து தோன்றுறதுங்கிறத நிரூபிச்சும் காட்டியிருக்கார். உயிர்களினுடைய வேதி பரிணாமம், இந்த வேதி பரிணாமம் சொல்லும் போதே ஒபாரின், இன்னொருத்தர் வந்து ஹால்டன், ரெண்டு பேரும் தான் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஒபாரின் 1922 ஹால்டன் 1929 வெளியிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, முதன் முதல்ல தோன்றதே ஒரு உயிர், அது ஏற்கனவே வந்து ஒரு உயிரற்ற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அந்த கனிம மூலக்கூறுல இருந்து தான் உருவாகுது. அடுத்தது என்ன பண்ணுது, அந்த கனிம மூலக்கூறு வந்து கரிம மூலக்கூறுகளா வந்து பிரியுது. அடுத்துதான் அந்த கரிம மூலக்கூறுகள் என்ன பண்ணுதுன்னா கூழ்ம தொகுதிகளாக மாற்றம் அடைஞ்சு உயிர்களை வந்து உருவாக்குதுன்ற இந்த 3 ஸ்டேஜை வந்து இந்த ஒபாரினும் ஹால்டனும் சொல்லியிருக்காங்க. இதன்படி என்னன்னா இந்த புவியில் ஏற்படக்கூடிய அந்த நிலவக்கூடிய சூழலுக்கு ஏற்ப தொடர்ச்சியாக வேதிவினைகள் மூலமா தான் உயிர்கள் தோன்றி இருக்கும்ங்கிற கருத்தை இந்த ஒபாரினும் ஹால்டனும் சொல்றாங்க. லியோனார்டோ டாவின்சி, இவர் ரொம்ப முக்கியம், தொல்லுயிரியலின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா லியோனார்டோ டாவின்சிங்கிறவர். இவர் புதைப்படிவங்கள் பற்றிய அறிவியல் பிரிவுக்கு பேர் என்ன, அதாவது புதைப்படிவம் பற்றிய ஆய்வுகளுக்கு பேர் என்னன்னு கேட்டா அதுதான் தொல்லுயிரியல்னு நம்ம சொல்றோம். இந்த தொல்லுயிரியல் அப்படிங்கிற ஒரு ஆய்வு மிக முக்கியமானது. ஏன்னா இப்ப முதுகு எலும்பு உள்ளதா இருக்கட்டும் இல்ல முதுகு எலும்பு அற்றதா இருக்கட்டும் எப்படி வேணாலும் இருக்கட்டுமே, அதனுடைய பரிணாம பாதையை புரிஞ்சுக்கணும்னா அந்த புதை படிவங்கள் பற்றிய ஆய்வுகள், அதாவது தொல்லுயிரில் ஆய்வுகள் நமக்கு தேவைப்படுது. அதை வச்சுதான் நம்ம சொல்றோம். எப்படின்னா ஒரு எளிய ஒரு உயிரில இருந்துதான் ஒரு சிக்கலான அமைப்பு கொண்ட உயிரிகள் வந்து என்ன பண்ணுது, உற்பத்தி ஆகுது, தோன்றுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கன்ஃபார்ம் பண்றோம். அததான் வந்து அந்த புதைப்படிவ ஆவணங்கள் நமக்கு வெளிப்படுத்தி சொல்லுது. தற்காலத்துல பறவைகளினுடைய குறிப்பா தோற்றத்தை தொல்லுயிரியல் படிவ சான்றுகள் நமக்கு ஆதாரமா தருது. லாமார்கியம், இதை உருவாக்குனது யாருன்னா லாமார்க் அப்படிங்கிறவர் தான், ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க் ஃபுல் நேம். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் லாமார்க்னு கேட்கும்போது பிரெஞ்சுக்காரர், இவர் ஒரு பிரெஞ்சு இயற்கை அறிவியலாளர். இவர் என்ன பண்ணியிருக்காரு, எதன் மூலயமா இவர் பிரபலம் ஆகிறாரு லாமார்க்னு கேட்டா பரிணாம கொள்கைகளுக்காக தான் பெரிதும் இவர் வந்து பிரபலம் ஆகிறாரு இந்த பிரெஞ்சு இயற்கை அறிவியலாளர். இவருடைய கோட்பாடு பாருங்க எந்த நூல்ல வெளியிட்டிருக்காரு, 1809 லாமார்க் வந்து நூலாக அதை வெளியிட்டுட்டாரு. என்ன தெரியுமா, பிலாசபிக் ஜுவாலஜிக் அப்படின்னு சொல்றோம், பிலாசபிக் ஜுவாலஜிக் 1809 வெளியிடுறாரு. கிட்டத்தட்ட இவரு 1829 இறந்துறாரு, இந்த நூல் வெளியிட்டு 20 தான் உயிரோட இருக்கிறார். சரி, இத மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகளின் கோட்பாடுன்னு கூட நம்ம அதை சொல்லலாம், அல்லது இதை வந்து என்ன சொல்லலாம், பயன்பாடு, இன்னொன்னு பயன்படுத்தாமை கோட்பாடு அப்படின்னு இதை சொல்லலாம். சிம்பிளா லாமார்கியம்னு சொல்றோம். சடிதி மாற்றம் மற்றும் வேறுபாடுகளுக்கு இடையே உள்ள தொடர்பை பார்க்கிறோம். பேசிக்கா வந்து பரிணாமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு கேட்டா, ஒன்னு சடிதி மாற்றம் மற்றும் வேறுபாடுகளை பேஸ் பண்ணின ஒரு ரெண்டு நிகழ்வு தான் இந்த பரிணாமம் சொல்றோம். பரிணாமம்னா அடுத்தடுத்த கட்ட நிகழ்வுக்கு வந்து அது வளர்ச்சி அடைகிறதுன்னு சொல்லுவோம். அது எப்படி நடக்குது, அதாவது இந்த சடிதி மாற்றம் நடக்கும் பொழுது அதுதான் வந்து சில வேறுபாடுகளுக்கு வழிப்பு கொடுக்குது. ஒரு உயிரினம் சடிதி மாற்றம் அடையுதுன்னா அது வேறு ஒரு உயிரினமா மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து உயிரே வந்து வேறு ஒரு உயிரா மாறுறதுனால அதை வந்து உயிரின மாற்றங்கள் ஏற்படுகிறது நம்ம அதை சொல்றோம். அது எப்படிலாம் நடக்குது, ஒன்னு டிஎன்ஏ வந்து இரட்டிப்பாகும் போது அப்படி ஒரு சடிதி மாற்றம் என்ன பண்ணும், நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அல்லது அல்ட்ரா வயலட் கதிர்கள், அதை கூட எடுத்துக்கோங்க, அல்ட்ரா வயலட் கதிர்களோ அல்லது வேதிப்பொருட்களோட
தொடர்பு கொள்ளும் போது அந்த இடத்துல ஒரு சரிதி மாற்றம் நிகழ்ந்து வேறு ஒரு புதுவிதமான உயிர்கள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சார்லஸ் டார்வின் பத்தி பாக்குறோம். டார்வின் சொல்லும் போதே நமக்கு இயற்கை தேர்வு கோட்பாடு தான் ஞாபகம் வருது. 1859 இயற்கை தேர்வு கோட்பாடு சம்பந்தமான சிற்றினங்களின் தோற்றம்னு ஒரு நூல் வெளியிட்டார் இல்லையா, அதான் ஞாபகத்துக்கு வருது. சரி, இவரு ஒரு இயற்கையை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு அறிவியலாளர். இவரு இங்கிலாந்து, அதாவது பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர்னு நம்ம சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். இவரு எப்போது பிறந்தார், 1809 பிறந்தார். அதை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. டார்வின் பிறந்த வருடமும் முக்கியம். சரி, இந்த டார்வின் ஒரு கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பேராசிரியருடைய நட்பு கிடையுது. அவர் பேர் வந்து ஹென் ஸ்லோ அப்படிங்கிறவர் தான் அந்த பேராசிரியர். இந்த பேராசிரியர் மட்டும் இல்லை அப்படின்னா இவருக்கு அந்த இயற்கை தேர்வு கோட்பாடுங்கிறத விஷயத்துல ஆர்வம் இல்லாமலே போயிருக்குனே சொல்லலாம். சரி, இந்த ஹென் ஸ்லோ என்பவருடைய நட்பு டார்வினுக்கு வந்து மிக முக்கியமானதாக இருக்கு. சரி, அப்போ ஒரு சமயம் பிரிட்டிஷ் கடற்படை இருக்கு இல்லையா, பிரிட்டிஷ் கடற்படை என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னாக்க, HMS பீகிள் என்ற கப்பல்ல ஒரு 5 வருடங்கள் தென் அமெரிக்காவை வந்து சுத்தி ஆய்வு செய்ய அவங்க திட்டமிடுறாங்க. சரியா, எங்க தென் அமெரிக்காவை குறிப்பா சொல்லணும்னா தென் அமெரிக்காவை வந்து சுத்துறதுக்கு ஒரு 5 வருடங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து இந்த பேராசிரியர் ஹென்ஸ்லோ என்ன பண்றாருன்னா, ஒருத்தரை நியமிச்சா நல்லா இருக்கும், இயற்கை அறிவியலாளர் ஒருத்தரை நியமிச்சா நல்லா இருக்கும். இயற்கை அறிவியலாளர் தானே நம்மால டார்வின். அப்ப அவருக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுது, அந்த கப்பல்ல சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இப்படிதான் வந்து அந்த வாய்ப்பை அழகா பயன்படுத்திக்கிட்டாரு. அந்த 5 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டோம்னா, கிட்டத்தட்ட 1831 to 1835 அந்த 5 ஆண்டுகள் மிக முக்கியமான ஆண்டா இருக்கு சார்லஸ் டார்வினுக்கு. அந்த ஆண்டுகள்ல கேலபாக்கஸ் அப்படிங்கிற தீவு, இன்னொன்று பசிபிக் தீவு, இது மட்டும் இல்ல இன்னும் பல தீவுகளையும் சுத்தி பார்க்கிறாரு. சுத்தி பார்த்துட்டு அப்ப டார்வின் என்ன பண்றாரு, அங்க பார்வையிட்ட நிலம் எந்த நிலம், எப்படிப்பட்ட நிலம் அது, அதுல எப்படிப்பட்ட தாவரங்கள் இருக்கு, எப்படிப்பட்ட விலங்குகள் இருக்கு, அதனுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கறத எல்லாத்தையும் விரிவா என்ன பண்றாரு, அதை பதிவாக அதை மேற்கொள்றாரு. இதுதான் பின்னாடி வந்து அவருக்கு இயற்கை தேர்வு கோட்பாடா அமையுது. அந்த 5 வருடங்கள் மட்டும் கிடையாது, மேலும் அவர் என்ன பண்றாரு, ஒரு 20 ஆண்டுகள் அந்த பணியை தொடர்ந்து செய்யறதுனாலதான் அவர் அந்த இயற்கை தேர்வு கோட்பாடு எழுதினார். மொத்தமா கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆச்சு. அந்த அனுபவம் தான் இயற்கை தேர்வு கோட்பாடா மாறி நிற்குது. டார்வின் கிட்டத்தட்ட 1809 பிறந்தார். இப்போ 1859 கிட்டத்தட்ட 50 வருடம், 50 வயசுல தான் அந்த சிற்றினங்களின் தோற்றம் என்ற நூலை வந்து எழுதுறாரு. ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டார்வின் எழுதின புத்தகம். தமிழ்ல கேட்டா சிற்றினங்களின் தோற்றம் என்பது டார்வினுடைய நூலாகும். சரி, அதுல என்னதான் சொல்லியிருக்கிறாருன்னா, பரிணாமம் பற்றிய தகவலை தான் டார்வின் வந்து சொல்லியிருக்காரு. அதை தான் நம்ம சொல்றோம் டார்வினுடைய இயற்கை தேர்வு கோட்பாடுன்னு நம்ம அதை சொல்றோம். இப்ப தொல் தாவரவியலின் தந்தையை பத்தி பாக்குறோம். அவர் பேர் வந்து கஸ்பர் மரியா வான் ஸ்டென்பர்க். அது ஷார்ட்டா வந்து KMVS. அவர் தான் தொல் தாவரவியலினுடைய தந்தை. இவர் வந்து ஐரோப்பாவில் பிறந்தவர் தான். இவர் வந்து ஒரு எந்த இடத்துல KMVS வந்து உருவாக்குறாரு, ஒரு தேசிய அளவில் ஒரு அருங்காட்சியகத்தை உருவாக்குறாருன்னு கேட்டா, பிராகுங்கிற ஒரு ஊர்ல பொகிமியன் அப்படின்னு சொல்லிட்டு, பொகிமியன்னு சொல்லிட்டு ஒரு தேசிய அருங்காட்சியகத்தை நிறுவுறாரு. அது அவர் நிறுவனது தான் நவீன தொல் தாவரவியலுக்கு வந்து ஒரு அடித்தளமாக அமைந்தது. அதனால்தான் தொல் தாவரவியலின் தந்தை என்று கஸ்பர் மரியா வான் ஸ்டெர்பர்க் அழைக்கப்படுகிறார். பீர்பால் சகானி, பீர்பால்ங்கிற பேர் வந்து பயங்கர ஃபேமஸ் தான். இந்திய தொல் தாவரவியலின் தந்தைன்னு கேட்டா பீர்பால் சகானி. இதே வந்து வெறும் தொல் தாவரவியலின் தந்தைன்னு கேட்டா KMVS ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். சரி, இவர் வந்து என்ன ஸ்பெஷல், பீர்பால் சகானி இந்திய தொல் தாவரவியலின் தந்தை. இவருடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா, இவரும் வந்து தொல் தாவரவியலை தான் ஆராய்ச்சி பண்றாரு. ஆனா ரெண்டு வகையா பிரிச்சு ஆராய்ச்சி பண்றாரு, ரெண்டு வேறுபட்ட வகையா. ஒன்னு வந்து பாலியோசோயிக், அந்த பாலியோசோயிக் பெருந்தாவரங்களை வந்து அதனுடைய உள்ளமைப்பு, அது மட்டும் இல்லாம புற அமைப்பு ரெண்டை பத்தியும் ஆராய்ச்சி பண்றாரு. அதுக்கப்புறமா இந்திய
கோண்டுவானா தாவரங்கள் இருக்கு இல்லையா, அந்த கோண்டுவானா தாவரங்களை பத்தியும் ரெண்டாவதா ஆராய்ச்சி பண்றார். ரெண்டு வகையா பிரிச்சு அந்த தொல் தாவரவியலை ஆராய்ச்சி பண்ணதுதான் பீர்பால் சகனி. கதிரியக்க கார்பன் C14 அப்படிங்கிற ஒரு விஷயத்த யாருன்னா லிபி அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. 1956 தான் லிபிங்கிறவர் C14 அப்படிங்கிற கதிரியக்க கார்பன் முறைய கண்டுபிடிச்சிருக்கிறார். இது என்னன்னா ஒரு தாவரமா இருக்கட்டும் விலங்கா இருக்கட்டும் உயிர் இருக்கும்போது தான் அந்த கார்பனை வந்து எடுத்துக்கும். இதே வந்து இறந்துடுச்சு அப்படின்னா அதுல இருந்து கார்பன் என்ன பண்ணிடும், வெளியில விட்டுரும். அதை வச்சுதான் என்ன பண்றாங்க, இது இறந்தது ஒரு தாவரமா இருந்தாலும் சரி விலங்குகளா இருந்தாலும் சரி அது எப்போது உயிர் இருந்தது என்று கண்டுபிடிச்சு அப்போ அதனுடைய காலத்தை வந்து கணிக்கிறாங்க. அப்ப கணிக்கிறதுக்கு எது உதவுதுன்னு கேட்டா அதுதான் வந்து கார்பன் C14 அப்படிங்கிற ஒரு தனிமம் உதவுது. வட்டார இன தாவரவியல் அப்படின்னா என்ன, அந்த வட்டாரத்துல மட்டும்தான் அந்த இன தாவரங்கள் என்ன பண்ணும் நிறைய வளரும். அப்ப அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் என்ன பண்ணிருப்பாங்க அந்த இன தாவரங்களை அதிகமா பயன்படுத்திருப்பாங்க. எதற்காக பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் பழங்காலத்துல இருந்தே என்ன பண்றோம், பழங்காலத்துல இருந்தே அந்த பகுதியில் உள்ள அந்த மக்கள் அந்த தாவரங்களை வந்து என்னென்ன வழிகளில் பயன்படுத்தினார்கள் என்பதை நம்மளால அறிய முடியும். அப்படிப்பட்ட ஒரு பிரிவை தான் நம்ம என்ன சொல்றோம், வட்டார இன தாவரவியல்னு ஒரு பிரிவாக சொல்றோம். அது ஒரு இயற்கை அறிவியலினுடைய ஒரு பகுதியாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்ல முதன் முதல்ல யாரு வந்து அறிமுகப்படுத்தினாங்கன்னு கேள்வி கேட்டாங்கன்னா இந்த ஹார்ஸ் பர்கர், ஹார்ஸ் பர்கர் வட்டார இன தாவரவியல் அப்படிங்கிற சொல்ல முத முதல்ல பயன்படுத்தியிருக்கிறார். தொல் தாவரவியல்னு நம்ம சொல்றோம், அதாவது பாலியோ பாட்டனின்னு சொல்றோம். இந்த சொல் வந்து கிரேக்க மொழியில இருந்துதான் உருவாகியிருக்குன்னு சொல்றோம். அப்ப பாலியான் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது தொல் என்று அதுக்கு பொருள். இதே வந்து பாட்டனின்னு சொன்னாலே அதுக்கு பேரு தாவரவியல்னு நமக்கு தெரியும். அதாவது தொன்மையான தாவரங்களை பத்தி ஆராய்ச்சி செய்வது, அதாவது புதஞ்சு போன தாவரங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணுவது தான் தொல் தாவரவியல்னு சொல்றோம். இதைதான் பாலியோ பாட்டனி. இப்போ வாழும் தொல் உயிர் படிவங்கள், அதாவது லிவிங் லிவிங் ஃபாசல்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய அந்த தொல் உயிர் படிவங்கள் அவங்களுடைய முன்னோர்களை எடுத்துக்கோங்களேன், அவங்களுடைய முன்னோரை போன்று அவங்களாம் வந்து படிவமா மாறிட்டாங்க. இவருடைய முன்னோர்கள் எல்லாம் படிவமா மாறிட்டாங்க. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போது வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அததான் வந்து வாழும் தொல் உயிர் படிவங்கள்னு நம்ம இதை சொல்றோம். இவங்களுடைய படிவங்க படிவமா மாறிய அந்த முன்னோரை போன்றுதான் தோற்றத்தில் காணப்படுகிறது தற்சமயம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொல் உயிர் படிவங்களும். இது வந்து முக்கியமா சொல்லணும்னா எடுத்துக்காட்டு என்னங்க சொல்லலாம் அப்படின்னு கேட்டா வாழும் தொல் உயிர் படிவங்களுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டா இதை கண்டிப்பா கேட்பாங்க, ஜிங்கோ பைலோபா. ஜிங்கோ பைலோபா ஒரு லிவிங் ஃபாசில்ஸ், வாழும் தொல் உயிர் படிவத்துக்கு எடுத்துக்காட்டு. திருவக்கரை கல்மர படிவ பூங்கா, இது எங்க இருக்கு, விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கு. இது முக்கியம், திருவக்கரை விழுப்புரம் மாவட்டம். இது என்னன்னு கேக்குறீங்களா, 2000 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தாவரத்தினுடைய தண்டு பகுதி என்ன பண்ணும், ஆத்தங்கரையில இருக்கக்கூடிய மண்ணுல அது போய் புதஞ்சு போவோம். காலப்போக்கில் அதுல இருக்கக்கூடிய கரிம பொருள் எல்லாம் என்னவா மாறும்னா சிலிக்காவால மூடப்படும். அப்படியே மூடி ஒரு படிகமா அது என்ன பண்ணிடும், அந்த தாவர தண்டு பகுதி மாறிடும். அப்ப அது என்னவா மாறுது, கல்லு மரமா மாறுது. அப்படி மாறினதுக்கு பிறகும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க பாருங்க, இந்த கல்லு மரமா மாறினதுக்கு பிறகும் அதனுடைய நிறம் வடிவம் அதனுடைய வரித்தன்மை இது எல்லாமே பாருங்க இதுல தக்க வச்சுக்கும். இதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க, வளையமாகட்டும் நிறமாகட்டும் கணுப்பகுதிகளா இருக்கட்டும் இது எல்லாமே கல்லு மரமா மாறின பிறகும் நமக்கு அது வந்து ஒரு தாவர பகுதி தான் அப்படிங்கிற விஷயத்த வந்து நமக்கு புலப்படுத்தும். அதை தான் இந்த இடத்துல கல்லு மரம்னு சொல்றாங்க. NASA 2020 குறிப்பா வான் உயிரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கு. அப்ப வான் பகுதியில் இருக்கக்கூடிய கோள்கள், அதாவது குறிப்பா சொல்லணும்னா அந்த செவ்வாய்க்கோள்ல வந்து உயிரிகள் இருந்ததா ஏற்கனவே,
அப்படி இருந்தால் அவற்றை பாதுகாப்பது குறித்தோ ஆய்வுகளை செஞ்சு வர்றது எதுன்னு கேட்டா நாசா. முக்கியமா அந்த செவ்வாயினுடைய பழமையான சூழல் குறித்து, செவ்வாயினுடைய அதே போல மேற்புறம் அந்த பூமி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த புவி அமைப்பை பத்தியும் ஆராய்ச்சி பண்ற திட்டம் தான் அந்த நாசாவுடைய வான் உயிரியல்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். கோல்டி லாக் மண்டலம், அதாவது கோல்டி லாக் ஜோன் அப்படின்னு சொல்றோம். என்ன தெரியுமா அது? ஒன்றும் இல்லை, சூரியனை வந்து சுத்தி வரும்போது அந்த கோல் வந்து என்ன பண்ணணும், சமமான கரெக்டான தொலைவில் இருக்கணும். ரொம்ப கிட்டவும் போகக்கூடாது, ரொம்ப தூரமும் போகக்கூடாது. ரொம்ப கிட்ட போனால் வெப்பமாயிடும், ரொம்ப தூரம் போனால் ரொம்ப குளிராயிடும். குளிரான ரொம்ப குளிரான இடத்துலையும் உயிர்கள் வாழாது, ரொம்ப வெப்பமாக இருந்தாலும் உயிர்கள் வாழாது. இதை தான் வந்து அந்த கம்ஃபர்டபுள் ஜோனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கோல்டி லாக் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை பாருங்க, அந்த சுற்றுவத்த பாதையானது சூரியனிடமிருந்து சரியான தொலைவில் இருந்தால்தான் அந்த இடத்துல நீர்த்துளிகள் இருக்கும், தண்ணி கிடைக்கும். அதான் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த தொலைவானது அதிக வெப்பமும் இல்லாமல் இருக்கணும், அதே சமயம் அதிக குளிரும் இல்லாமல் இருக்கணும். அந்த தொலைவில் இருந்தால் மட்டும்தான் அங்கே உயிர்கள் வாழ முடியும். அப்படிப்பட்ட உகந்த சூழலில் இருக்கிறதுக்கு பேர் தான் கோல்டி லாக் மண்டலம்னு சொல்லி சொல்கிறோம்.